Welcome to KTWR's special DRM broadcast. ನನ್ನ ಉಸಿರಿರು ಪಾತಿನ ಬೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ ನಾ ಬದುಕಿರು ಪಕ್ಷಣ ಬೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ ನನ್ನ ಉಸಿರಿರು ಪಾತಿನ ಮಾಡುವೆ ಬರುತ್ತಿರು ಪಕ್ಷಣವಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ ಆರವೆ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆರವೆ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರು ಬಾಧಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ ನಾ ಬದುಕಿರು ಪಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ ಪ್ರೇಮದಿ ನೀ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ ಯುಗ ಯುಗ ಗಣಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತಗೂ ತಲೆ ತಲೆ ಮಾರಿಗೂ ನಿನ್ನ ಸ್ವರೂಪ ಶಾಶ್ವತಗೂ ಶಾಶ್ವತಗೂ ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರು ಬಾಧಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ ಂತನಿಗೆ ಬಹುವಾ ಕತ್ತಗಳು ತಿಳಿಸುತ್ತದೆ ನೀತಿ ಮಂತನಿಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕ ಬೀರು ನೀನೆ ಬಿಡಿಸುವೆ ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ ಇಂದಿನ ಕಷ್ಟವೇದರೆ ಶಾಶ್ವತವೇ ಅಲ್ಲ ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ಉದೇ ಇಲ್ಲ ಇಂದಿನ ಕಷ್ಟವೇದನೆ ಶಾಶ್ವತವೇ ಅಲ್ಲ ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆರಾಧನೆ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆರಾಧನೆ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರು ಬಾಧಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ
ಪದುತ್ತಿರು ಭಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾ ಬದುಕಿರು ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಅಕ್ಷಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೆ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನ ಆಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಇಜಿಲ எவ்வளவு நேரம் கிளம்புற? சீக்கிரம் நேரம் ஆகுது. பட்டு சரி கட்டணும்னா நேரம் ஆகதான் செய்யும். சும்மா அவசரப்படுத்தாதீங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கல்யாணம், நம்ம கண்டிப்பா சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணணும். சாரிய கட்டிட்டு நகை வேற போடணும். நீங்க இப்படி பக்கத்துல நின்னு அவசரப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். இஜிலா நீ என்ன டென்ஷன் ஆக்குற? உங்களுக்கு ஒரு வேலை தானே, டென்ஷன் போயிரும். இந்த நெக்லஸ் ட்விஸ்ட் ஆயிருக்குது, அதை சரியா எடுத்து விடுங்க. என்ன நெக்லஸ் இது? புல்லு மாதிரி இருக்குது. என்ன நகைய போட்டு இருக்காங்க உங்க வீட்டுல? ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லையா 3 லட்சம் ரொக்கம் உங்க கையில குடுத்துருக்குது, அத மறந்துடாதீங்க. ஆமா, பெரிய 3 லட்சம் எல்லாம் உனக்கு செலவழிக்கவே சரியா போச்சு. 5 பவுன்ல தாலி, என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரம், சேலை, கல்யாண சேலை எல்லாத்துக்கும் நீங்க கொடுத்த ரொக்கம் சரியா போச்சு. அப்புறம் போட்டோ, வீடியோ, பூ, மாலை இதுக்கெல்லாம் எங்க கை காச போட்டு தானே செலவழிச்சோம். நீங்க இப்படி வாய்க்கிலேயே பேசுறீங்களே, உங்க தங்கச்சிக்கு ரொக்கமே கொடுக்காம தானே ஒரு மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணிருக்கீங்க. நகையும் அவளுக்கு என்ன விட குறைதான். நீ அவளும் ஒன்னா, அவ வேலை பாக்குறா, 1ஆம் தேதி வந்தா டானு கையில சம்பளம் வரும். வேலை குத்தி காமிக்கிறீங்களா? நீ தான் என்ன பேச வைக்கிற? எனக்கு வேலை இல்லங்கறதுனால எனக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கிளார்க் வேலை பாக்குற மாப்பிள்ள தான் கிடைச்சிருக்குது. அவளுக்கு என்ஜினியர் மாப்பிள்ள. ஏன், உனக்கு பொறாமையா இருக்குதா? எனக்கு ஒண்ணு பொறாம இல்ல, உங்க தங்கச்சி தான் ஏதோ உலகத்துல இல்லாத மாப்பிள்ள கிடைச்சதுன்னு திமுறா அலையிறா. அவளுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளைக்கு 60,000 சம்பளமா. என்கிட்ட இதோட 2-3 தரம் சொல்லி காமிச்சிருப்பா. ஆனா அவ ரொம்ப பெருமையா இருக்கா. அவளுக்கு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சா நமக்கு சந்தோஷம் தானே. சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. நான் கல்யாணத்துக்கு வரல. என்ன விஜிலா திடீர்னு இப்படி சொல்ற? எனக்கு மூட் அவுட் ஆயிட்டு நான் வரல. மாப்பிள்ள என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம போவாட்டி நல்லா இருக்காது. நான் தானே வரலன்னு சொன்னேன், நீங்க போயிட்டு வாங்க. உன்னை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்துறீங்க. என்னடி புருஷன் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிற? என்ன சத்தம் உயருது? நான் ஆண் கூப்பிட்டா வாயேன், ரொம்பதான் பிகு பண்ற. என்ன 60,000 சம்பளம் வாங்குற ஆள் மாதிரி கத்துறீங்க? பொறாமையில தலகால் தெரியாம ஆடாத. பொறா கிடையாது. சரி நீ கட, நான் போ. ஹலோ அனி, நான் திவ்யா பேசுறேன். என்ன சொல்லு? எங்க அத்தை மாமாவும் இப்போ உங்க வீட்டுக்கு வராங்க. எதுக்கு? என்கேஜ்மெண்ட் சாரீ எடுத்திருக்காங்க, அந்த பிளவுஸ் குடுக்க வராங்க. நீங்க அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. எப்ப வருவாங்க? 10-15 நிமிஷத்துல வந்துருவாங்க. அவங்களை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க அனி. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்னும் எனக்கு சொல்ல வேண்டாம். இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி வேற ஒன்னும் இல்லையே. இல்ல அண்ணி, நான் போன வைக்கிறேன். வாங்க உள்ள. பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்கு, நிறைய ஜரி இருக்குதே. விலை அதிகமோ? 25,000. ஏ அப்பா, விலையில என்னமா இருக்குது? திவ்யாவுக்கு பிடிக்கணும், அதுதான் முக்கியம். திவ்யாவுக்கு இந்த கலர் பிடிக்குமா? கல்யாண தேரைய திவ்யாவை கூட்டிட்டு போய் எடுக்கணும். அது 50,000 எடுக்கலாம்னு இருக்கோம். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. உங்ககிட்ட உண்மைய சொல்லணும்னு தோணுது, ஆனா அதை எப்படி சொல்லணும் தான் தெரியல. எதை சொல்லணும்னாலும் தயங்காம சொல்லுமா.
எப்படி சொல்றதுன்னு தெரியல. உண்மைய சொல்ல ஒரு நாளும் தயக்க கூடாதுமா? வேண்டாம், விட்டுருங்க. சொல்ல வந்தத சொல்லு. நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் சொல்றேன். திவ்யாவுக்கு கர்ப்பையில ஒரு கட்டி இருந்துச்சு, அத ஆபரேட் பண்ணி எடுத்தாங்க. எப்போ? அவ காலேஜ் படிக்கும் போது. ஒரு 4 வருஷம் இருக்கும். என்ன கட்டி? ஏதோ ஃபைப்ராய்டுன்னு சொன்னாங்க, ஆனா எல்லார்கிட்டயும் அல்சர்னு சொன்னாங்க. ஃபைப்ராய்டுனா என்ன? எனக்கு சரியா தெரியல. திரும்ப திரும்ப வர வாய்ப்பு அதிகம் இருக்குதான். குழந்தை உண்டாங்க கூட கொஞ்சம் கஷ்டம் தானாம். எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க? என்கிட்ட சரியா சொல்லல, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. நானே தெரிஞ்சுகிட்டேன். நீ எந்த டாக்டர் சொன்னீனா நாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கேப்போம் இல்லையா? ஐயோ, நீங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டாம், அப்புறம் என் பேர் கெட்டுரும். இல்லம்மா, நாங்க விசாரிச்சா தான் உண்மை தெரியும். சரி, நீங்க என்ன நம்ப வேண்டாம். நான் சொன்னது பொய்யினே இருக்கட்டும். எங்க திவ்யாவை உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. என்னமா இப்படி பேசுற? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, என் பேரு ரிப்பேர் ஆயிடக்கூடாது பாருங்க. நீ சொன்னு சொல்லாம நாங்க விசாரி. நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருக்கவே கூடாது. உங்களுக்கு நல்லது செய்ய போய் நான் இப்ப வசமா மாட்டிக்கிட்டேன். அப்படியெல்லாம் நாங்க ஒன்ன மாட்டி விட மாட்டோமா? தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுருவோமே. என்ன குடிக்கிறீங்க, காஃபியா டீயா? நாங்க காபி டீ குடிக்கிற மனநிலையிலே இல்ல. நாங்க கிளம்புறோம். இந்த பிளவுஸ் பிளீஸ். அத தாமா, அத எடுத்துட்டு போறோம். அப்ப நாங்க வர்றோம். சரி, நாங்க கிளம்புறோம். என்னங்க நாம இப்ப என்ன பண்றது? உண்மைக்குமே நடந்திருந்தாலும் ஒருத்தி அத மாப்பிள்ள விட்டார்கிட்ட சொல்லுவாள். அதனால அவ நல்லவா இல்லன்னு நினைக்கிறேன். அவ எப்படி இருந்துட்டு போட்டும்? கற்பையில ஆபரேஷன் ஆன பொண்ண நாம நம்ம பையனுக்கு கட்டி வைக்க முடியுமா? விஜிலா நல்லவா இல்லங்கறதுனால அவ பொய்யும் சொல்லி இருக்கலாம் இல்லையா? உண்மையாவும் இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா அவ தைரியமா டாக்டர் பெயரை சொல்லிருக்கலாம். ஏன் சொல்லல? ஏன்னா அப்படி ஒரு ஆபரேஷன் நடக்கவே இல்லை. உண்மையோ பொய்யோ, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சம்மந்தம் நமக்கு வேண்டாம். நம்ம பையனுக்கு இதை விட நல்ல இடம் வராமலே போயிரும். அப்படி பேசாத. நாம இந்த பொண்ணுதான்னு பிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரவியும் திவ்யாவும் போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் மனசால கணவன் மனைவியா ஆயிட்டாங்க. இப்போ நாம எப்படி அவங்கள பிரிக்க முடியும்? அதுக்காக ஒரு நோயாளி பொண்ண கட்ட முடியுமா? அவசரப்படாத, மெதுவா விசாரிப்போம். யார்கிட்ட விசாரிப்பீங்க? ஏன், திவ்யா அம்மா அப்பா கிட்டே விசாரிப்போமே. யார் சொன்னான்னு கேட்ட? விஜிலா பேரை சொல்லாம நாங்க கேள்வி விட்டோன்னு சொல்லி விசாரிப்போம். அவங்க அப்படியெல்லாம் இல்லன்னு சொன்னா நம்புறீங்களா? அவங்க எப்படியும் மறைக்கத்தான் பாப்பாங்க. நீ சொல்றதும் சரிதான், ஆனா விசாரிக்கிறதுல தப்பு இல்லையே. சரி, விசாரிச்சு பாப்போம். எப்படி விசாரிக்கிறது? உங்க வீட்டுக்கு போயா அல்லது போன்லயா? இந்த மாதிரி விஷயங்களை நேர்ல போய் பேசினாதான் சரிப்படும். கஷ்டம் பார்க்காம நாம ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால ரவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோமா? அவங்க கிட்ட பேசிட்டு ரவி கிட்ட சொல்லலாம். சரி, நீங்க எது செய்தாலும் சரியா தான் செய்வீங்க. விஜிலா, விஜிலா, ஏன் பரபரன்னு வரீங்க? திவ்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 1 மாசத்துக்கு அப்புறம் தானே கல்யாணம் வைக்கலான்னு பேசி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லையா? ஏன், கல்யாணம் நின்னுருச்சா? என்னடி அவசகுணமா பேசுற? அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு? என்கேஜ்மெண்ட்டுக்கு அடுத்த நாளே கல்யாணமா? ஏனா? யாரோ நம்ம திவ்யாவை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லிருக்காங்க. அவளுக்கு கர்ப்பையில ஆபரேஷன் நடந்தது, எதிர் கட்டி அது இதுன்னு சொல்லிருக்காங்க. மாப்பிள்ளை விட்டார் ரொம்ப நல்லவங்க. உடனே அப்பாட்ட நேர்ல போய் கேட்டிருக்காங்க. அவளுக்கு நடந்த டான்சில் ஆபரேஷன் தான் இப்படி யாரும் மாத்தி சொல்லிருக்காங்க. அப்பா அந்த டாக்டர் கிட்ட அவங்கள கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் புரிய வச்சிருக்காங்க. அந்த அம்மா திவ்யா வைத்த பாத்துட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அவ வயித்த பாத்து அவங்க என்னத்தான் ஆபரேஷன் ஆனா வயிற்றுல தழும்பு இருக்கும் இல்லையா? அவ வயித்துல ஒரு தழும்பும் இல்ல. அதனால அந்த அம்மாவுக்கு சந்தேகம் எல்லாம் போயிருச்சு. என்ன ஆட்கள் இவங்க, யாரோ சொன்னாங்கன்னு இப்படி வந்து பெண்ண சோதனை செய்யணுமா?
இப்படிப்பட்ட இடமே நமக்கு வேண்டாம். அம்மா தாயே, நீ உன் வாய வச்சுட்டு சும்மா இரு. நாளைக்கு நம்ம திவ்யா இப்படிப்பட்டவங்க கிட்ட போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஆடு நனையுதுன்னு அழுதுச்சான். பதிலுக்கு பதில் வக்கனையா நல்லா பேச மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். திவ்யாக்கு 25,000 ரூபாய்க்கு என்கேஜ்மெண்ட் சாரி பிங்க் கலர்ல ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. நீங்களும் தான் எடுத்துட்டு வந்தீங்களே பச்சை கலர்ல பட்டிக்காடா. அம்மா, அவங்க வீட்டுல திவ்யாவுக்கு எடுத்த சாரிய பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து வந்து என்ன முழிக்கிற சொல்லு. வந்து யாரோ சொன்னாங்க. யார் சொன்னாங்க? என்ன, நீங்க என்னை மிரட்டுறீங்க? திவ்யா மாமனார் மாமியார் நம்ம வீட்டுக்கு வந்து சட்டையா குடுக்கறதான் பேச்சு. ஆனா அப்புறம் பிளான் மாறிட்டுன்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீதான் திவ்யாவை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா அவங்க கிட்ட சொல்லிருக்க. நீங்க பாட்டுக்கு என்னலாமா சொல்லிருக்கீங்க? அப்படி எல்லாம் எதுவும் நடக்கல. சொல்லு, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா வரலையா சொல்லு. வந்தாங்க. ஆனா போதும், இது போதும் எனக்கு. நீ இப்பவே உன் வீட்டுக்கு கிளம்பு. மனசுல இவ்வளவு சஞ்சகம் வச்சிருக்கிற உன்னோட என்னால வாழ முடியாது. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன நடந்ததுன்னு தெரியாமலே. எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும். இப்பவே நீ கிளம்பு. உங்களுக்கு என்ன விட உங்க தங்கச்சி தான் ரொம்ப பெருசா போயிட்டா இல்ல? இது உனக்கு என் தங்கச்சிக்கும் உள்ள போராட்டம் இல்ல, இது உனக்கு ஏற்பட்ட சோதனை. நீ இந்த சோதனை விழுந்துட்ட. என்கிட்ட வீணா பேசிட்டு இருக்காத, கிளம்பு. நான் போறேன். அவ ஒரு பொறாம பிடிச்ச கழுதம். அவ கூட என்னால வாழ முடியாதுமா. அப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேச முடியாதுடா. இது உன்னோட வாழ்க்கை. சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட முடியாது. என்னமா சொல்றீங்க? திவ்யாவுக்கு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சத அவளால தாங்கிக்கிடவே முடியல. இப்படிப்பட்டவளோட நான் எப்படிமா வாழ முடியும்? பிரபு, அண்ணன் இருந்தா பொறாம இருக்கத்தான் செய்யும். அது ஒரு பெரிய குற்றமா? பொறாம இருந்தா அத மனசுக்குள்ள வச்சுக்கிடணும்பா. அதுக்காக அபாண்டமா ஒரு பொய்ய சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு வந்துட்டால அததான் மன்னிக்கவே முடியல. அண்ணே, அண்ணி என்னதான் சொன்னாலும் கல்யாணம் தான் நிக்கலையே. நாங்க எல்லாரும் அண்ணிய மன்னிச்சிட்டோம். நீ அவங்கள மன்னிக்கதான் செய்யணும். இப்படி நம்ம அவளை மன்னிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவ இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாளோ? இல்லப்பா, அவ வேற ஒன்னும் பண்ண மாட்டா. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணினாலும் இவங்க எல்லாம் நம்மள மன்னிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவ மனம் மாறலாம். ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல மருமகளா அவ மாற வாய்ப்பு இருக்கு. சண்டை போட்டு திரியறது ஈஸி, ஆனா தவறுகளை மன்னிச்சு சேர்ந்து வாழறது தாண்டா கஷ்டம். தேவனுடைய பிள்ளையாகிய நீ அதைத்தான் செய்யணும். அண்ணே, பாதிக்கப்பட்டவனா நானே அண்ணிய மனசார மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன். அப்புறம் நீ ஏனே தயங்குற? திவ்யா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ என்னமோ பண்ணிடுவாளோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. மனசுல நிம்மதியே இல்ல. நீ சொல்றத பார்த்தா ஏதோ நம்முடைய சுய முயற்சினால இந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுற. தேவ சித்தப்படி இந்த கல்யாணம் நடக்குது. அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அப்படியே யாராவது எதிர்த்து நின்னு இந்த கல்யாணம் நின்னு போனா கூட நான் கலங்க மாட்டேன். அதையும் தேவ சித்தம்னு தான் எடுத்துக்கிடுவேன். எனக்கு அவ்வளவு தூரம் விசுவாசம் இல்லையாப்பா. பிரபு, வீணா மனச போட்டு வளப்பாத. திவ்யா கல்யாணத்தை யாராலையும் எந்த சக்தியாலையும் நிறுத்த முடியாது. ஏன்னா இது தேவ சித்தம்னு எனக்கு நல்லா தெரியுது. திவ்யா சொன்னதை கேட்டதும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஒரே வார்த்தையில வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. நம்ம கிட்ட நேரடியா வந்து விசாரிச்சாங்க. நம்ம சொன்னதை நம்பினாங்க. இதெல்லாம் தேவ சித்தம் இல்லாம எப்படி நடக்கும்? உண்மை ஒரு நாளும் தோற்று போகாது பிரபு. அண்ணி ஏதோ ஒரு சோதனையில விழுந்துட்டாங்க. அவங்க இப்ப நிச்சயமா ஒரு குற்றவாளிகளாதான் இருப்பாங்க. நாம அவங்கள மன்னிக்கிற மூலமா அவங்க நல்லவங்களா மாற வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இந்த வாய்ப்ப நீ கண்டிப்பா குடுக்கணும் அண்ணே. இப்போ நான் என்ன செய்யணும்னு நீங்களாம் சொல்றீங்க? பிரபு, நீ இப்பவே அவங்க வீட்டுக்கு போ. நாம எல்லாரும் அவளை மன்னிச்சத அவகிட்ட கோபப்படாம நிதானமா எடுத்து சொல்லு. உன் வீட்டுக்கு அவளை கூட்டிக்கிட்டு போ. இத பத்தி இனிமே அவகிட்ட நீ பேசாத. நீ தப்பு செஞ்சிட்டேன்னு அவளை குத்தி காமிக்காத. நாங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சிட்டோம். அதனால நாங்க ரொம்ப நல்லவங்கிற மாதிரியும் அவர்கிட்ட பேசாத. இந்த விஷயத்த இதோட விட்டுரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே நீ பிஹேவ் பண்ணாத. அவ கூட சந்தோஷமாயிரு. பிரபு, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. கல்யாண காரியத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். அண்ணே, என் கல்யாணத்துக்கு நான் அண்ணிய கடைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு நான் ஒரு சாரி வாங்கி கொடுக்க போறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சின்ன குடும்பமா இருக்கும். இது உடஞ்சிடக்கூடாது. மருமகனாலும் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு நம்ம பொண்ணுதான்.
நம்ம பொண்ணு தப்பு செஞ்சா வெளியவா அனுப்புவோம்? மன்னிச்சு மறக்க வேண்டியதுதான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது நீங்க சொல்றது சரிதானே என் மனசுல படுது. தேவ அன்பை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா நான் இதை எடுத்துக்கிறேன். யோசித்து பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் ஏட்டிக்கு பூட்டி பேசிக்கிட்டே இருப்போம். பேச்சால ஒருத்தர் ஒருத்தர் புண்படுத்திக்கிட்டே இருப்போம். நான் அவகிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பு ஆதரவா இருந்தா நிச்சயம் அவளோட மனநிலை மாறும்னு நினைக்கிறேன். வெரி குட். நீ இப்பவே விஜய் விட்டு கிளம்பு. திவ்யா கல்யாணம் நல்ல கிராண்டா நடந்ததுல? ஆமா, நீதான் முன்னால நின்னு எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிட்ட. வந்தவங்க எல்லாம் உன்னதான் புகழ்ந்துட்டு போனாங்க. நான் என்ன அப்படி செஞ்சிட்டேன்? அத்தையும் மாமாவும் தான் நீ வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், திவ்யாக்குரிய காரியத்தை மட்டும் செய்யன்னு சொன்னாங்க. கோயில அவ பக்கத்துல என்னையே நிக்க சொன்னாங்க. வர கிப்ட வாங்கி பத்திரமா வைக்க சொன்னாங்க. நீ அவளுக்கு பியூட்டிஷியன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த, பக்கத்திலே நின்னு அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த, பொண்ணுக்குரிய கிரவுன் வெயில் எல்லாத்தையும் நீயே பாத்து பாத்து செலக்ட் பண்ண, எல்லாத்துக்கும் மேல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நீயே ஃப்ரெஷ் பிளவர்ஸ்ல பொக்கே செஞ்ச, அத பாராட்டாதவங்களே இல்லன்னு சொல்லலாம். சாப்பாடுன்னு கூட நீ தானே சொன்ன. நீங்க நீ ரொம்ப புகழ்றீங்க. நான் செஞ்ச தப்ப அத பத்தி நம்ம பேச வேண்டாம். அப்புறம் திவ்யாவையும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்திய, எப்படி கூப்பிடலாம்? இந்த வீக்கெண்ட் கூப்பிடுவோமா? நீங்களும் அப்பதான் வீட்டுல இருப்பீங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது என்னென்ன சமையல் பண்ணணும், அவங்கள எங்கெங்க கூட்டிட்டு போகணும்னு ஒரு பெரிய லிஸ்டே தயாரிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, பயம் இருக்க. நம்ம பட்ஜெட்ட தாண்டிரும் போல இருக்கு. என்னங்க பட்ஜெட் அது இதுன்னு? வாழ்க்கையில ஒரு தரம் இதெல்லாம் நடக்க போகுது. இதுக்கு போய் செலவெல்லாம் பாத்துட்டு எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது விஜிலா. என்ன வசனங்க? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. ஐயோ ஐயோ, என்ன ரொம்ப புகழ்றீங்க. எங்க வீட்டுல நடந்த விஷயத்த நீங்க எல்லாரும் இப்ப கேட்டீங்க. மனுஷன்னு பிறந்தாலே சில கெட்ட குணங்கள் அவனுக்கு இருக்க செய்யும். பொறாம, பெருமை, பொய் சொல்றது, வஞ்சகமா பேசுறது, பேச்சால ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்துறது, மற்றவங்களை தூக்கி எரிஞ்சு பேசுறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நல்லவங்கன்னு நம்ம நினைக்கிறவங்க கூட சில சந்தர்ப்பத்துல இப்படிப்பட்ட சோதனைக்கு ஆளாகலாம். உடனே அவங்கள கெட்டவங்கன்னு நாம முத்திரை பதிச்சிடக்கூடாது. அவங்கள மன்னிச்சு அவங்க நல்லவங்களா வாழ நாம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வேதம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நமக்கு துரோகம் செஞ்சவங்களை மன்னிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் அவங்க செஞ்ச துரோகத்தை மறக்கிறது அதை விட கஷ்டம். ஆனா தேவனுடைய அன்பை ருசிச்ச நமக்கு அது கஷ்டமா தெரியக்கூடாது. இயேசு தம்ம சிலுவையில அறிஞ்சவங்களை மன்னிக்கலையா? இயேசு சிலுவையில சொன்ன முதல் வசனம் இதுதானே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்யறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மற்றவங்க நல்லவங்களா மாறணுங்கிறதுக்காக நாம அவங்கள மன்னிக்கணும். என் பையன் பிரபு, அவன் மனைவி விஜிலாவ மன்னிக்க ரொம்ப தயங்கினான். அவன் செஞ்ச குற்றத்தை அவனால மன்னிக்கவோ மறக்கவோ முடியல. நானும் என் மனைவியும் என் மகளும் அவனுக்கு அறிவுரை கூறித்தான் அவன் மனசை மாத்தணும். இது போல உங்க வீட்டிலேயும் நடந்திருக்கலாம். நம்முடைய மருமகனோ மருமகளோ தப்பு செஞ்சா அதை நம்ம மகளோ அல்லது மகனோ பெருசா எடுத்துக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு விஷயத்தை இன்னும் பூதாகரமாக்கலாம். பெற்றோராகிய நாமும் அவங்களோட சேர்ந்துகிட்டு எரிகிற தீயில எண்ணெயை விடக்கூடாது, அதை இன்னும் ஊதி பெருசாக்க கூடாது. தேவ அன்பை ருசிச்ச நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில பண்பட்ட நாம முதிர்ச்சி உள்ளவங்களா முடிவெடுக்கணும். உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நாங்க எங்க மருமக விஜிலாவ மன்னிச்சு ஏத்துக்கிட்டதுனால அவ ஒரு நல்ல மருமகளா மாறினா, அதனால எங்களுக்கும் திவ்யா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் விஜிலா அங்க இங்க ஓடி ஆடி வேலை செய்யறத பார்த்து அவளை புகழ்ந்து பேசினப்போ எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியும். आओ बच्चों, आज सुनते हैं एक नया गाना, उसका जो है सबसे प्यारा, सदा रहेगा हमारा, और जिसका नाम है सबसे ऊंचा। दाएं हाथ को हम उठा
उठाकर कहे खुशी का ये नारा लगाते रहे हे सारी दुनिया को हम सुनाते रहे यीशु जिंदा है यीशु प्यारा है वो हमारा है है सदा हे यू और तुम भी आओ और सुनाते हैं आज दाएं पैर को हम बढ़ा के हर कोने में जाकर कहे हे बाएं पैर को हम बढ़ाते हुए जमीन आसमां और फिजा से कहे यीशु जिंदा Thank you for listening to TWR's DRM programs. Do you like what you heard today? We appreciate your valuable feedback. Please write to us. Our email ID is ktwrdrm@twr.org. One of the selected listeners will receive a gift every month. You might be the winner this month.